வணக்கம் இந்தியா நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துகள். அறியாமை இருளை அகற்றி அறிவொளி தீபத்தை ஒளிர செய்யட்டும். தமிழக ஆளுநர் தீபாவளி வாழ்த்து. ரொம்ப பிரபலமாக இருப்பதால் நீங்கள் எங்க கட்சியில் சேர்ந்திடுங்களே, மோடிக்கு இஸ்ரேல் பிரதமர் அழைப்பு. தொடர் கனமழையால் வெள்ளக்காடான டெல்டா மாவட்டங்கள், 26,000 ஏக்கரில் நெற்பயிர்கள் மூழ்கின. நவம்பர் 6ஆம் தேதியும் பள்ளிகள் அலுவலகங்களுக்கு விடுமுறை, தமிழக அரசு அறிவிப்பு. வேகமாக பரவுகிறது டெங்கு, 9 மாநிலங்களுக்கு மத்திய சுகாதாரக்குழு அனுப்பி வைப்பு. சிறப்பு பஸ்கள் மூலம் 5 லட்சம் பேர் பயணம், பேருந்து நிலையங்களில் கட்டுக்கடங்காத கூட்டம். தமிழ்நாடு தின கொண்டாட்டம், மூவேந்தர் கொடியேற்றிய சீமான் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு. பாரா ஒலிம்பிக்கில் வெள்ளி வென்ற மாரியப்பன் தங்கவேலுவுக்கு அரசு பணியாணை, முதலமைச்சர் வழங்கல். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை 37% அதிகம் பெய்துள்ளது, அமைச்சர் ஆர் ராமச்சந்திரன் தகவல். அதிமுக முகவர்கள் கவனம் செலுத்தி வாக்காளர்களை சேர்க்க வேண்டும், ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. மோடி அரசுக்கு மக்களின் வேதனையை உணரும் இதயம் இருக்க வேண்டும், ராகுல்காந்தி விமர்சனம். 48 மாவட்ட கலெக்டர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை, வீடு வீடாக தடுப்பூசி செலுத்த அறிவுறுத்தல். ஸ்ரீநகர் ஷார்ஜா இடையே நேரடி விமான சேவை, வான்வெளியை அனுமதிக்க பாகிஸ்தான் மறுப்பு. அமெரிக்காவில் தீபாவளி பண்டிகைக்கு பொது விடுமுறை, பாராளுமன்றத்தில் மசோதா தாக்கல். டெல்டா மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட், சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.